ரோம் ஒரு பெரிய எம்பையரை உருவாகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பெரிய எதிரியாக இருந்தது கார்த்தேஜ் தான். அந்த கார்த்தேஜோட படைத்தளபதி அந்தவர் மிஸ்டர் ஹானிபல். இவர் 26 வயசில் கார்த்தேஜோட படைகளுக்கெல்லாம் போர் தளபதியானார். அந்த நேரத்துலேருந்து அவரோட உயிர் பிரியர் இருக்கும் ரோமன்ஸுக்கு ஹானிபல்ன்ற பேரை கேட்டாலே பயம் வர அளவுக்கு இவர் பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் செஞ்சிருந்தார். அதனால தான் அவரை பற்றி ஒரு வீடியோ சீரீஸாகவே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ சீரீஸில் இது ரெண்டாவது வீடியோ. ஃபஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்கலனா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பார்த்துருங்க. அப்படி ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோவை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள், நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு பார்த்து முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். நம்ம வீடியோவில் பேச போகிற காலகட்டம் வந்து கிமு 218 வருஷம். இந்த காலகட்டத்தில் ரோமோட படை லாங்கஸோட தலைமையில் சிசிலியை நோக்கி போயிட்டுருக்கு. அவங்க அங்கேருந்து கார்த்தேஜோட மெயின் சிட்டியை அட்டாக் பண்ணுறதுக்காக போயிருந்தாங்க. இன்னொரு படை ஸ்கிப்பியோ கேல்வஸோட படை தலைமையில் செகுண்டமை கேப்சர் பண்ணி வச்சுருந்தாங்க. இன்னொரு படை ஸ்கிப்பியோட படை, அவங்க மறுபடியும் ரோமுக்கு திரும்பியிருந்தாங்க. ஏன்னா ரோமில் இருக்க வீரர்கள்லாம் ஒன்று சேர்த்து அவங்களோட படையை ஹானிபலுக்கு எதிராக இவங்க தயார் செஞ்சுட்டு இருந்தாங்க. சரியா இவங்க மூணு பக்கம் இவங்களோட படையை தயார் செய்கிறாங்கன்னா ஹானிபல் இப்போ ஆல்ஸ் மலைக்கிட்ட நெருங்கிறாரு. இந்த இடத்துல இருந்தால் செகண்ட் பியூனிக் வாரே சூடு பிடிக்க ஆரம்பிக்க போகுது. போன வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். ஐபீரியன் பெனின்சுலாவில் கார்த்தேஜோட வீரர்கள்லாம் பெரிய தோல்வி அடைஞ்சிருந்தாலும் கோலோட நிலங்களில் ஹானிபலுக்கு வெற்றி தான். ஏன்னா அவர் தொடர்ந்து கடந்து வந்த பாதையில் எந்த விதமான பிரச்சனையும் அவருக்கு ஏற்படல. அது மட்டும் இல்லாமல் ஆல்ஸ் மலைகளோட அடிவாரத்தில் இருந்த ஒரு ட்ரைபல் குரூப் கிட்ட ஏற்பட்ட பிரச்சனையை ஹானிபல் தீர்த்து வச்சார். அதனால அந்த ட்ரைபலுக்கு புது அரசரானவர் ஹானிபலுக்கு ரொம்பவே ஃப்ரெண்டாகிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹானிபலுக்கும் அவரோட படை வீரர்களுக்கும் இவங்க உணவு, பனிக்காலத்தில் போடுற உடைகள், அதுக்கப்புறம் கைட்ஸ்லாம் கொடுத்து ஆல்ஸ் மலையை கடக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த உதவியோட ஹானிபல் இப்போ ஆல்ஸ் மலையை கடக்க போகிறாரு, அதுவும் அவரோட படையை எடுத்துகிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள்லாம் நடக்கிற காலகட்டம் வந்து கிமு 218 வருஷம். அந்த வருஷங்களில் எந்த ஒரு போர் தளபதியும் ஆல்ஸ் மலையை கடந்து அவரோட படையை கொண்டு வந்ததில்லை. அப்போ மட்டும் இல்லைங்க, இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட 2300 வருஷம் ஆயிருக்கு. இந்த நாள் வரைக்குமே ஹானிபல் செஞ்ச விஷயத்தை யாருமே செய்யறதுக்கூட துணியில. அப்படின்னா அது எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கும் அப்படின்றத உங்களோட கேஸுக்கே நான் விட்டுடுறேன். சரி, நம்ம இப்போ ஆல்ஸ் மலையில் ஹானிபலோட பயணத்தை பற்றி பார்க்கலாம். ட்ரைபிள்ஸோட வழிகாட்டிகளோட ஆல்ஸ் மலையில் ஹானிபலும் அவரோட படைகளும் முன்னோக்கி போயிருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் அவங்களோட வழிகாட்டிலாம் இந்த வழி தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஆல்ஸ் மலையோட பாதிலே விட்டுட்டு அவங்களோட ஊருக்கு திரும்பிடுறாங்க. இந்த இடத்துல தான் ஹானிபல் ஒரு வீரமான போர் தளபதி மட்டும் இல்லை, ரொம்பவே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆள் அப்படின்றது நமக்கு தெரிவிக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா இவரோட மொத்த படையுமே ஆல்ஸ் மலையில் கொண்டு போகிறதுக்கு முன்னாடி அவரோட ஒற்றர்களை வச்சு அங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து வர சொல்கிறாரு. அவரோட ஒற்றர்களும் சைலண்ட்டாக போயிட்டு பார்த்து வந்ததுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, ஆல்ஸ் மலையோட மத்திய பகுதியில் வேற ஒரு ட்ரைபல் குரூப் கேம்ப் அமைச்சிருக்காங்க. அவங்க கார்த்தேஜினியன்ஸ் அந்த பகுதியாக வந்தாங்கன்னா அவங்கள கொல்றதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற நியூஸை ஹானிபலுக்கு கொடுத்துட்றாங்க. ஹானிபல் என்ற படை தொடர்ந்து முன்னேறணும்னா கண்டிப்பாக அந்த ட்ரைபல்ஸோட இடத்த தாண்டி தான் போகணும். ஆனால் அவங்களோட இடத்த இப்படியே தாண்டி போகிறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா அந்த ட்ரைபல்ஸ்லாம் கார்த்தேஜிஸை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்க மலையோட உச்சியிலேருந்து கண்டிப்பாக கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. அதனால் ஹானிபல் என்ன பண்ணுறாருனா அவரோட சிறந்த போர் வீரர்களை மட்டும் அவர் கூட கூட்டிகிட்டு மலையை இன்னொரு பக்கத்துலேருந்து ஏற ஆரம்பிச்சிடறாரு. இவர் ஏறி போயிட்டு அந்த ட்ரைபல் குரூப்போட கிராமத்து பக்கத்துலேயே போய் நின்றுறாரு. அடுத்து இவரோட மொத்த படையுமே அவர் அலர்ட்டாக முன்னேற சொல்கிறாரு. இவங்களாம் முன்னேறி போகும்போது அதை ஆல்ஸ் மலையோட உச்சியில் இருந்த ட்ரைபல்ஸ்லாம் பார்த்துறாங்க. அடுத்து அவங்களோட படை வீரர்கள்லாம் கொண்டுட்டு அவங்க கார்த்தேஜின்ஸை அட்டாக் பண்ண போகிறாங்க. அந்த நேரத்தில் தான் அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான விஷயம் நடக்க ஆரம்பிக்குது. ஏன்னா கார்த்தேஜின்ஸ் ஆல்ரெடி அவங்களோட வருகைக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுனால அவங்க வீரமாக போஸ்ட் இருந்தாங்க. இருந்தாலும் ட்ரைபல்ஸோட எண்ணிக்கை அதிகன்றதுனால அவங்கள கிட்டத்தட்ட மலையோட உச்சியிலேருந்து கீழே தள்ளுற அளவுக்கு போயிடுறாங்க. ஆனால் அந்த இடத்துல தான் ட்ரைபல்ஸுக்கு பயமே ஏற்பட்டுச்சு. ஏன்னா அவங்க யானையை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. கார்த்தேஜனோட படைகளில் யானைகள்லாம் இருந்ததை பார்த்து அவங்க மறந்துட்டாங்க. இந்த நேரத்தில் ஹானிபல் என்ன பண்ணுறாருனா அவர் கூட கொண்டு போன வீரமான போர் வீரர்களை இன்னொரு பக்கத்துலேருந்து கொண்டு வந்து அந்த ட்ரைபிள்ஸை சுற்றி வளைச்சிடறாங்க. கார்த்தேஜியன்ஸோட இந்த மாதிரியான அட்டாக்கை ட்ரைபிள்ஸ்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்க வாய்ப்பே இல்லைன்னு தான் சொன்னோம். அதனால் பல ட்ரைபிள்ஸ் அங்கேயே இறந்து போயிடறாங்க, மீதி பேர் அங்கேருந்து ஓடி போயிடறாங்க. அதுக்கப்புறம் கார்த்தேஜியனோட படை வீரர்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரைபிள்ஸோட கிராமத்துக்கு போயிட்டு அவங்க பழனி காலத்துக்காக சேர்த்து வச்சுருந்த எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி மறுபடியும் ஆல்ஸ் மலையில் அவங்களோட பயணத்தை தொடர ஆரம்பிச்சிடறாங்க. இதை தொடர்ந்து ஹானிபலோட பயணம் 3 நாளைக்கு நல்லாவே ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஹானிபலுக்கும் ஆல்ஸ் மலையோட இன்னொரு ட்ரைபல்ஸுக்கும் ஒரு மீட்டிங் ஏற்படுது. இந்த மீட்டிங்கில் எதிர்பாராத விதமாக அந்த ட்ரைபல்ஸ்லாம் ஹானிபல் கூட ரொம்பவே நட்பாக நடக்க ஆரம்பிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஹானிபலோட பயணத்துக்கு உதவியை செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. ஆனால் ஹானிபலுக்கு நல்லாவே தெரியும் இந்த ட்ரைபிள்ஸை இவர் இப்போ தான் ஃபஸ்ட் ஓட்டி பார்க்குறாரு. அதனால் ஃபஸ்ட் ஓட்டி பார்க்குற ட்ரைபிள்ஸ் இவ்வளோ நட்பாக இருக்கிறத அவரால் நம்பவே முடியல. அதனால் இவர் என்ன பண்ணுறாருனா அவரோட படைகளில் ஒரு சின்ன மாற்றங்கள் மட்டும் பண்ணுறாரு. அவரோட ஃபுட் சப்ளைலாம் வச்சிருந்த பின்னாடி இருந்த வண்டிகளை முன்னாடி கொண்டு வந்துட்டு அவரோட ஸ்ட்ராங்கான படை வீரர்கள்லாம் பின்னாடி வந்து வர சொல்லிடுறாரு.
அடுத்து ஆல்ஸ் மடையோட குறுகலான பாதைகளில் அவங்களோட பயணம் தொடர ஆரம்பிக்குது. காத்தஜின வீரர்களாக ரொம்பவே குறுகலான பாதைகளில் போயிட்டு இருக்கும்போது அவங்கள சுற்றி இருந்த மலைகள்லாம் கிட்டத்தட்ட 200 மீட்டர் உயரத்தில் இருந்துச்சு. அந்த உயரத்தில் பனிக்காலத்தில் ஆல்ஸ் மலையில் பயணம் செய்யறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். இருந்தாலும் ஹானிபல் அவரோட படைகளோட பயணம் செஞ்சுருந்தார். ஆனாலும் அவங்க தனியாக இல்லை, ஏன்னா அவங்களால ஃபஸ்ட்டு தோக்கடிக்கப்பட்ட கேலிக் ட்ரைபிள்ஸ்லாம் மலையோட உச்சியிலேருந்து காத்தஜின் வீரர்களோட பயணத்தை தொடர்ந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதுவும் 2 நாள் அவங்கள பின்தொடர்ந்துட்டு அவங்களுக்கு தெரியாமலே அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட பயணம் ஒரு குறுகலான பாதையில் போயிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்களுக்கு முன்னாடி பெரிய தடுப்பு வந்தது. அதனால அந்த இடத்த தாண்டி அவங்களால போகவே முடியல. இந்த நேரத்தில் தான் ஒளிஞ்சிருந்த கேலிக் ட்ரைப்ஸ்லாம் ஒன்று சேர்ந்து மலையோட உச்சியிலேருந்து காத்தஜினியன்ஸ் மேலே கற்களை தூக்கி வீச ஆரம்பிச்சிருந்தாங்க. இவங்க மேலேருந்து பாறைகள்லாம் தூக்கி அடிக்கும்போது பல காத்தஜின் வீரர்கள் இறந்து போயிருந்தாங்க. ஆனால் இது வெறும் டிஸ்ட்ரக்ஷன் மட்டும்தான், ஏன்னா கேலிக்கோட பெரிய ஆர்மி காத்தஜினியன்ஸோட பின்னாடி பக்கத்துலேருந்து தாக்கி அவங்களோட சப்ளை செயின் ஃபுல்லாகவே கேப்சர் பண்ணிடணும் தான் அவங்களோட பிளான். ஆனால் வழக்கம் போல் ஹானிபல் இந்த வாட்டியும் அவங்களோட எதிரியை விட ஒரு ஸ்டெப் முன்னாடியே இருந்தார். ஏன்னா அவர் தான் ஆல்ரெடி இந்த ஃபார்மேஷனை மாற்றி வச்சுருந்தார். அதனால இந்த வீரர்களோட பின்னாடி வர்றது அவங்களோட சப்ளை செயின் இல்லை, அதுக்கு பதிலாக அவங்களோட ஸ்ட்ராங்கான வீரர்கள் அவங்களும் கேலிக் வீரர்களும் போரில் ஈடுபடுறாங்க. இந்த போரில் கேலிக் வீரர்களை ஹானிபல் ஈஸியாக தோக்கடிச்சிடாரு. அடுத்து அவங்களோட படைகளை தொடர்ந்து முன்னேற சொல்கிறாரு. இருந்தாலும் மேலேருந்து விழுற கல்லை யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியல. அந்த கற்கள் கேலிக் வீரர்கள் எல்லாத்தையும் தாண்டி அவங்க குறுகலான பாதையை கடந்து வந்துடுறாங்க. இந்த இடத்துல பல காத்தஜினியன் வீரர்கள் இறந்துருந்தாலும் மீதி பேர் ஹானிபலோட பேச்சை கேட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த இடத்த தாண்டி வந்துடுறாங்க. ஒரு வழியாக கேலிக் ட்ரைபோட அட்டாக்ல இருந்து காத்தஜினியன்ஸ் தப்பிச்சு வந்துடுறாங்க. இருந்தாலும் இந்த இடத்துல அவங்க பெரும்பாலான அளவுக்கு வீரர்களை இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு சொன்னோம், ஏன்னா வழக்கத்துக்கு மாறாக இந்த நேரத்தில் பனிக்காலமும் சீக்கிரமாக வர ஆரம்பிச்சிருந்தால ஆல்ஸ் மலை முழுக்கவே பனியால் சூழப்பட்டிருது. இதனால் பல வீரர்கள் மலையை கடக்கும் போதே உயிரிழந்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் பல யானைகளும் உயிரிழந்தது. எஞ்சியிருந்த வீரர்கள்லாம் கொண்டு வந்து ஆல்ஸோட இன்னொரு பக்கத்தில் அவங்களோட கேம்பை அமைச்சிருந்தாங்க. இந்த நேரத்தில் ஹானிபலும் அவரோட படை வீரர்களும் அவங்களோட எனர்ஜியை ரொம்பவே இழந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க கொண்டு வந்த சப்ளை, அவங்க கொண்டு வந்த யானைகளையும் ஒரு சில விஷயத்தை அவங்க இழந்துடுறாங்க. இந்த எனர்ஜி இல்லாத வீரர்களை வச்சுட்டு அவங்க ரோமில் போரில் ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தோல்வி தான் ஏற்படும். ஹானிபல் அவரோட படை வீரர்களுக்கு இன்னும் நம்பிக்கை சேர்க்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாருன்னா ஒரு மலையோட உச்சியிலேருந்து அவர் இத்தாலியை கை காட்டுறாரு. அடுத்து நம்ம அந்த இடத்துக்கு போனோம்னா இத்தாலியோட கேபிட்டல் உங்களுக்கு சொந்தமாயிடும், அது மட்டும் இல்லாமல் ரோமோட பெரிய கோட்டைகள்லாம் நமக்கு சொந்தமாயிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த உற்சாகத்தோட ஹானிபலோட படை வீரர்கள்லாம் தொடர்ந்து அவங்களோட பயணத்தை கண்டினியூ பண்ணாங்க. ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு தான் சொன்னோம், ஏன்னா அவங்க வர பாதையில் ஒரு பிரிட்ஜ் இருந்துச்சு, அந்த பிரிட்ஜும் உடஞ்சி போயிடுச்சு. அதனால் ஆல்ஸ் மலையோட உரையிற பணியில் அவங்க 3 நாள் கிட்ட அங்கேயே வெயிட் பண்ணி அந்த பிரிட்ஜை சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்களோட மார்ச்சை திறந்தாங்க. ஒரு வழியாக ஹானிபலோ அவரோட படைகளும் ஆல்ஸ் மலை கடந்து தரைக்கு வந்துடுறாங்க. ஆனால் இதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 16 நாள் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹானிபல் கொண்டு வந்த படைகளில் கிட்டத்தட்ட பாதி படை வீரர்களை அவர் இழந்துடுறாரு. பாதி பேரால் மட்டும்தான் ஆல்ஸ் மலையை கடந்து சமதரைக்கு வர முடிஞ்சுது. அதாவது ஹானிபல் ஆல்ஸ் மலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர்கிட்ட 46,000 வீரர்கள் இருந்தாங்க. ஆனால் ஆல்ஸ் மலையை கடந்து அவங்க இத்தாலியில் தலையிறங்கும் போது இத்தாலியோட சமதரைக்கு வரும்போது அவங்கள்ட்ட வெறும் 20,000 வீரர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. இங்கே தான் காத்தஜினியன்ஸை எதிர்க்கிறதுக்காக ரோமன்ஸோட பிரம்மாண்டமான படை தயாராக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ இதோட ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ஹானிபலோட சீரீஸில் அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் இட்ஸ் ஹிஸ்ட்ரி.